தண்டவாளத்துல ரயில இறங்கி தள்ளிட்டு போயிட்டு இருக்க இவங்கெல்லாம் உரிமை தொகையை பத்தி அந்த 1000 ரூபாய்க்கு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பெண் பிள்ளைகளை பாரமா நினைத்து படிக்க வைக்காம கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க படிங்க, உங்களுக்கு உரிமை தொகை அதாவது உதவித்தொகை நான் தரேன்னு சொன்னவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மறுமணம் அதாவது விதவை வந்து இன்னொரு திருமணத்தை பத்தி நினைச்சே பார்க்க கூடாது, அது வந்து ஒரு பாவ செயல், ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அதெல்லாம் உடைச்சு கைம்பெண் மறுமண திட்டம் அப்படின்னு சொல்லி மாதம் 1000 சீதனமும் கொடுத்து அந்த பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து வந்த மாணவிகள் உயர்கல்வி படிப்பதற்காக நாகம்மையார் பெயரில் வந்துட்டு உயர்கல்வி இலவசமாக கொடுத்தாரு டாக்டர் கலைஞர் அவர்கள். அன்னை தெரசா இருக்காங்க இல்லையா, அவங்க பெயரில் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இலவச திருமணம் செய்து வைத்து அவங்களுக்கு நல உதவி திட்டங்கள் செய்தாங்க. 175,000க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வகை செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படியான தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த விதத்திலையும் தத்தளிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பெண்களுக்காக நலத்திட்டங்களை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய பெயரில் இந்த உரிமை தொகை கொடுக்கக்கூடாதா என்ன எடப்பாடி அவர்களே, நீங்கள் வந்து கமிஷன் வாங்கியே திளைச்சி ஓங்குனீங்க, அப்புறம் இந்த ஈழ தமிழர்கள்ட்ட இருந்து பிச்சை வாங்கி ஓசில் சோறு தின்ன இந்த சீமான் அவர்கள் வந்து இதை பிச்சை காசுன்னு சொல்லுவாங்க, மற்றும் அந்த வாடகையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த அண்ணாமலை இவங்கெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, பெண்கள் இப்போது அதிகப்படியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லா பேருந்து மூலமாக, அதன் மூலமாக அதிகப்படியாக பெண்கள் சேமிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க, வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் இப்போ உரிமை தொகையும் வந்து சேர்ந்தது அப்படின்னா அவங்களுடைய சேமிப்பு அதிகமான ஒரு அளவில் இருக்கும். மாதம் 3000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல தொகை. அப்போது அந்த பெண்கள் மூலமாக குடும்பம் மேம்படும், குடும்பத்தின் மூலமாக சமூகம் வளர்ச்சியடையும், மாநிலம் வளர்ச்சியடையும், நாடு வளர்ச்சியடையும். இந்த உண்மையை உலகுக்கு உரக்க சொல்லியிருக்கின்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.